கூகுள் வாய்ஸ் மற்றும் ஆடியோ ஆக்டிவிட்டியை கட்டுப்படுத்துறது எப்படின்னு பார்க்க போறோம். கூகுள் தேடுபொடி வாடிக்கையாளர்கள் தேடும் தகவல்களை கொண்டு விளம்பரங்களை விற்பனை செஞ்சு வர்றது அனைவரும் அறிந்ததுதான். ஆனா கூகுள் நீங்க குரல் மூலம் மேற்கொள்ளும் தேடல்களை பதிவு செய்வது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கூகுள் உருவாக்கிய பிரத்யேக முனையம் கொண்டு உங்களது தனிப்பட்ட தகவல்களை இயக்க முடியும். இங்க நீங்க மேற்கொண்ட தேடல்கள் மற்றும் இருப்பிடம் உள்ளிட்ட தகவல்கள் இடம்பெற்றிருக்கும். கணினி அல்லது ஸ்மார்ட் போன்ல history.google.com/history/audio அப்படின்ற ஒரு தளத்துக்கு சென்று நேரடியாக வாய்ஸ் மற்றும் ஆடியோ ஆக்டிவிட்டி பக்கத்திற்கு செல்ல முடியுமா? இருந்தாலும் இந்த பக்கத்துல கூகுள் அக்கவுண்ட் கொண்டு சைன் இன் செஞ்சீங்கன்னா மட்டுமே தான் பயன்படுத்த முடியும். மை ஆக்டிவிட்டி பக்கத்துல இருந்தா வாய்ஸ் மற்றும் ஆடியோ ஆக்டிவிட்டி பக்கத்துக்கு செல்ல முடியும். இதற்கு குறிப்பிட்ட பக்கத்தின் மேல இருக்கிற 3 புள்ளிகளை கிளிக் செய்யணும். நீங்க மேற்கொண்ட அனைத்து சர்ச் வரலாற்றையும் அளிக்க முடியும். முதல்ல இணைய பக்கத்துல காணப்படுற 3 புள்ளிகளை கிளிக் செய்யணும். அடுத்து டெலிட் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யணும். இனி அட்வான்ஸ்ட் என்ற ஆப்ஷனையும் நீங்க கிளிக் செய்யணும். ஆல் டைம் என கோரும் அந்த ஆப்ஷனையும் கிளிக் செய்யணும். இறுதியா அழிக்க கோர்ற டெலிட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு டெலிட் செய்யலாம். எதிர்காலத்துல கூகுள் உங்களது வாய்ஸ் சர்ச் தகவல்களை பதிவு செய்யாம தடுப்பது எப்படின்னா அதுக்கும் சில வழிமுறை இருக்கு. முதல்ல ஆடியோ கண்ட்ரோல் பக்கத்துக்கு சென்று www.google.com/settings/account-history/audio ஒரு லிங்க பயன்படுத்துங்க. இனி சுவிட்ச் ஆஃப் செய்ய கோரும் ஆப்ஷனை கிளிக் செய்யணும். இதை தொடர்ந்து மேலும் பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள ஷோ மோர் என கோர்ற ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. இப்படி நீங்க கிளிக் செஞ்சதுமே மற்ற செட்டிங்ஸ்களை உங்களால பார்க்க முடியும். இதன் மூலமா நீங்க எதிர்காலத்துல கூகுள் உங்களது வாய்ஸ் சர்ச் தகவல்களை பதிவு செய்யாம தடுக்க முடியும்.